வணக்கம். யாழ்ப்பாணத்தில் இருந்து சுதான் இப்போ என்னன்னு சொன்னால், இப்போ வந்து யாழ்ப்பாணத்தில் மட்டுமில்லை, இலங்கையில் முழுக்களும் மழை தான். அதே மாதிரி இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்க ஒரு வட்டுக்கோட்டையில், யாழ்ப்பாணத்தில் வட்டுக்கோட்டையில் இருக்க ஒரு கிராமத்துக்கு தான் வந்து நிற்கிறேன். அது இந்த கிராமத்தில் வந்து, இந்த கிராமத்துக்கு பேர் வந்து காடோ, இன்பச்சோலி என்ற ஒரு கிராமம். சரியோ, அது இந்தியாவில் அங்காளி பக்கம் இன்பச்சோலி என்ற கிராமம். அந்த கிராமம் வந்து வெள்ளத்தாலேயே அழியப்போதுன்னு சொல்லலாம், வெள்ளத்தால் அழியப்போம் என்ற கஷ்டப்பட்டார்கள் நிறைய பேர் இருக்கிறோம். அதை அதை போய் உங்களுக்கு காணொலியில் எடுத்து காட்டுறேன். சரியோ, பழமையா சைக்கிள் எல்லாம் திரி என்னாண்டே கொஞ்சம் நேரம் போட்டுது, அதால் அனுப்பி அங்கெல்லாம் கொஞ்சம் மேடு போட பச்சை பசையில இருந்ததுக்கு பாருங்க. இதுல எனக்கு ஒரு அனுப்புவோமே அங்கே குளம் இது குளம் அங்கால வயல் வயலுக்கு வந்து புல்லு பிடிக்க நினைக்கிறேன். நெல் எல்லாம் விதைச்சிருக்கிறான். சரி, சனம் சரியாயிதான் நாங்கள் வேளாளை நாங்கள் விட்டு பார்த்து நாங்கள் அங்கே என்ன ரெண்டு மூணு ஊர் வெள்ளத்துக்கு மிதக்குது. அப்போ இப்போ எங்கே நீங்கள் போகிறீங்க? அது அம்மாவோட வந்து. அப்போ தான் இப்போ என்னம்மா, இப்போ சாப்பாடு கிடதுக்கு என்னம்மா இங்கே முழுமையான விளக்கமாக இருக்க அண்ணன் போய் கதைச்சு விசாரிப்போம். கடல் மாதிரி தானடா, கடல் தான் கடல் தான் ஒன்ன தவிர கடவுளை ஊர்வலம் உண்டுக்கெல்லாம் பண்ணலாம். மோடியில மாறி இவன் இது வந்து இன்பச்சோலை டகிராமம் அப்படி பட்டத்தில் இருக்கிறாங்க. என்னதுக்கு போற வாய்க்கால் வீடு என்னுடைய வீடு உங்களோட வீடு, உங்களோட வீட்டுக்குள்ள ஏறையில. ஆனா அதுல ஒரு ரெண்டு மூணு வீடு வாங்க
உங்களுக்கு என்ன பேர் பாட்டி? வணக்கம். எனக்கு கணேசன் தேவராணி. நாங்கள் யூடியூப் சேனல் வந்து வச்சுக்கிறோம். இங்கே எங்களை அஞ்சு பேர் இருக்கிறவங்களுக்கும் அதான் யூடியூப் சேனல் வந்து வச்சுக்கிறோம். அதில் நாங்கள் அங்கேருந்து மீறாத விட்டு பார்த்ததுனால சரியான வெள்ளமாக இருந்தது. அப்போ அவங்க வந்து எடுத்து போட்டு விட்டு யாரும் பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும் தானே, அதுக்கு பிரச்சனையே தானே. விட்டு இனிமோ ரெண்டு மூணு மலை வந்துச்சுன்னா சரிங்க. ஆ தனியாக இருக்கிறீங்களா? என்ன தொழில் செய்யணும் இங்க? என்ன பல இதுகளும் செய்யணும் கூட அந்த மேசன் வேலையெல்லாம். என்னடா இப்படி வரலாம் பாருங்க. ஆனா வீட்டுக்கு வர அவ்வளவு சந்தோஷம். மேல வந்தாலும் நீங்க சங்கப்பட்டிங்க இஞ்சாலி பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஹோட்டல் வீடு இதா இருது. இதாட்ட வீடு உங்கள் அண்ணன் ஆ பவர் இல்லையோ உள்ளுக்கு இப்போ ஆக்கல் இருக்கிறோமோ இல்லாட்டி இல்லை இப்போ இதுக்கு வசிக்கணும் தானோ எல்லாம் இதெல்லாம் என்ன கோழியெல்லாம் பழக்கணுமா அங்கே வேறு ஒருத்தர் வீட்லையா மொழியெல்லாம் போட்டுருவோம். இது உள்ளுக்கு ஒக்க காட்டுறீங்களோ பாருங்க காரை போட்டு தானே நான் மூடி என்ற கடவுள் எவ்வளவு காரை போட்டு ஊறி போடும் இதுக்குல யாரும் படிப்பினே. இப்போ இவர் இதுக்கு இந்த குடும்பத்தில் எத்தனை பேர் அண்ணன் இந்த வீட்டில்? அஞ்சு அஞ்சு பேர். உங்கள் புறா கோடியெல்லாம் இந்த மழை நேரம் சமைக்கிறேன் நீங்க பாருங்க வீடோ என்ன மாட்டுக்கோட்டில் வாங்க மாடுப்பா புல்லு மாட்டுக்கு என்னென்ன சாப்பாடு இந்த நேரங்களில் புல்லுகளும் இல்லை தண்ணியும் இதான் நிலம் வேற பாருங்க. இப்போ பெய்த மழையால இந்த இரவும் இருக்குதுன்னு ஆட்டம். இவருங்க இந்த கோயில் ஒன்று என்ன கோயில் தம்பி இது
முருகன் கோவில். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, வாங்க வாங்க வாங்க. ஆமாம், இங்கே செருப்பு தீந்தி போகும். செருப்பு நீங்கள் மூணு பேரும் இருக்கிறீங்க? மூணு பேரும் இருக்கிறீங்க. நீங்கள் பேரன். இப்போ தொழில் என்ற நீங்களா? இந்த இவளுக்கு இவளுக்கு அந்த இதாக தொழில் ஒரு உதவி இல்லை. உங்களோட உதவி தான். இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க ஐயா? நீங்கள் என்ன தொழில்? ஐயா கூட இருக்கிறேன். போட்டி அடிக்கிறாங்க, சாப்பாடு என்ன மாதிரி அங்கே பிள்ளை பிள்ளை ஒன்று தந்தா சாப்பிட்றோம். ஒரு பிள்ளை ஒருத்தரும் இப்போ உங்களை பிள்ளை என்று இல்லை. பேர் குளிக்க போட்டா மங்களம் எடுக்கணும். நன்றியா. நன்றியா. என்ன யூடியூப் சேனல் பதான் நடந்துருக்கு. வாரம் எங்காலையும் எடுப்போம். யார் போய் இப்போ ஜாலி பக்கம் வந்து பார்த்தவொடனே பாருங்க ஒரு வீடு. யார்கிட்ட கூட என்ன? உங்கள்ட கூட. ஆ, நீங்கள் கூட்டிக்கொண்டு இருந்தீங்க கடைசி அவங்கள்ட கூட வந்துட்டீங்க. இப்போ குளிச்சுக்கொண்டு இருந்தேன். நீங்களே நல்ல சுட்டு தண்ணி குழாய் கிணறு சும்மா வேறு அப்படி விளையாடுறேன். கொஞ்சம் உண்மை மூணு போல என்ன சாப்பாடு என்ன செய்யறீங்க? என்ன கடன் மாதிரி இருக்குது? இதான் மேல இருந்து பாத்துறாங்க. இதைத்தான் மேலே இருந்து நாங்கள் விட்டு பார்க்க தெரிஞ்சது ஒரு வீடு உண்டு. ஏன்னா என்னதுக்கு ஆட்டி வச்சுக்கிறீங்க கடல் கவலை? ஏன்னா இதாக என்ன பார்க்க பிடிக்கிறாங்க. நீங்களும் ஆட்டினா வீடு கிட்ட கூட நீந்தலாம் போல வாரோரம் இப்ப வெள்ளம் ஓடுது. ஒரு ஹோல்
ஒரு குசினி அவ்வளோதான். அதான் தகரம் பாதிவோம் மேலேயுமே. இப்போ நீங்கள் நினைச்சா அத்திவாரம் போட்டதில் உயர்த்தலாமே மேலே. சில முறை பார்த்தா அத்திவாரம் போடாம தான் கட்டி வச்சிருக்கிறான். என்ன செய்யறார் வேலைக்கு போயிட்டார். அப்ப இப்ப நீங்க இந்த வீட்டுல இப்ப தற்காலிகம் இருக்கலாம் இல்லாம மாமி வீட்டு. அப்ப இவர் மழை பெய்ய தொடங்க நாங்கள் நேற்றே போட்டோம். பின்னேற மழை வாங்கி நான் இறங்கி போட்டோம். குழந்தைகளுக்கு இந்த மழை காலங்கள்ல பயம் சாப்பாடு இப்ப இந்த சின்ன பிள்ளைகளுக்கு இங்க போறீங்க தூர கடைக்கு தான் போகணும். கொஞ்சம் கஷ்டம் தான் போய் வர்றது. நம்பர் அடிங்க காட்டிருக்கோம். ஹை குழந்தையோட இருக்கிற அக்கா இதான் வந்து இந்த அக்கான நம்பர் தொலைபேசியில் அக்கம். நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஏற்பட்டால் தொடர்பு கொள்ளுவீங்க. சரி வாட்ஸ்அப் இருக்கு சரியா? இப்போ உங்களுக்கு தொடர்பு அதான் உங்களுக்கு தொடர்பு வேண்டா இந்த நம்பருக்கு. யாரும் நீங்கள் வாட்ஸ்அப் இருக்கிற அக்களோட அவரோட காதிச்சு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சரியா? என்னாலும் பிரச்சனை இல்லை. நீங்களாம் அதுக்கப்புறம் பொறுப்பு. நம்பரும் கொடுத்தாச்சு. சரியா? நன்றி அக்கா. கவலைப்படாங்க. சின்ன பிள்ளை எங்க கொண்டு போறீங்க? அக்கா போட்டா பாருங்கோ. இப்போ நிலமேல உங்களுக்கு விளங்கி இருக்குதானே தொடர்ந்து போவோம். அதுதான் நான் கேட்போம். நான் ஜோதிக்க நீங்க சொல்லி போட்டீங்க. போன உறவு புயலுக்கு என்ன நடந்தது? அப்ப இதுக்குள்ள இல்ல அப்ப அங்காளையம் ஒரு வீடு அங்காளையம் வீடு அப்படி எல்லாம் இருக்குது. ஆ அஞ்சாலையம் வீடு அங்கே இது வீடோ என்ற கடவுள். ஆ மழை என்ற நினைச்சு ரெயின் கோட் போட்டதா? அது மழையும் இல்லை. இப்போ தொடர்ந்து இல்லை என்ன அடிச்சது புறா இப்போ எண்ணி சாப்பிடுவீங்களா எல்லாம். ஆமாம். இப்போ அதுக்கு எல்லாமே அங்கே தொடர்ந்து வேறு அந்த வீட்டு இருந்தீங்க பள்ளிக்கூடம் இந்த இது வந்து ஒரு செய்தியில் நியூஸில் ஒரு விடாமல் பெறையிலே ஒன்றும் பெறையில்லை. இதுவரை நான் கேள்விப்படவே இல்லை. இதுவரை அதுதான் நானும் யோசிச்சேன். அந்த இந்த ஒரு படம் ஒன்று வந்தது அத்தி படிக்கிறாமல் அதை அது இந்த இதுதான் எனக்கு வேறு இதை பார்க்க அந்த ஒரு அஜித்தின் ஒரு படம் ஒன்று வந்துச்சு சித்தி சார் ஏதோ தனியாக விடப்பட்ட கிராமம் மாதிரி இருக்கிறாங்க. படிக்கிறாங்களே எத்தனை பேர் இருக்கீங்க? படிக்கிறவங்க போகிறா பெரிய ஆக்கள் நீங்கள் படி நீங்கள் படிக்கிறோமா? நான் முடிஞ்சு ஏன் ஓ ஏன் முடிஞ்சு இப்போ என்ன செய்யணும்? நான் சும்மா தான் இப்படி பெரிய இலை என்ன படித்தேன் இதே இல்லை ஏல எடுக்கல ஓயல் எழுதலை. இவன் ஆடு மாடு எல்லாம் பழக்கின எல்லாரும் எல்லாத்துக்கும் கரைச்சிடலாம். ஐயா வணக்கம். என்ன ஐயா இப்படி இப்படி இல்லாமல் ஏன் போட்டு பேரா இருக்கிறீங்களா ஐயா? இதில் அஞ்சு பேர் இவாவும் இஞ்சி இருக்கிறா? நீங்களா மகன்? சரி சரி. இப்போ உங்களுக்கு தொழில் இல்லாதன்னு சொன்னால் என்ன? ஒரு மூன்று பேர் இருக்கும் தொழில் வேறு ஐயாக்கு எத்தனை வயசு?
மட்டமான நிலமில்லாட்டி முதுகு இடுப்பு வரிகள் அதெல்லாம் தருமே மட்டம் இல்ல தண்ணியில அமைஞ்ச கார படுக்கிறதுக்கு இப்ப கட்டில் இருக்கு மெத்த சட்டம் போட்டு மெத்த போட்டா சரியோ டிவியில படம் சட்டம் வந்து இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச தச்சு வேலை ஆறு பக்கங்கள்ல இருக்கணுமோ இருக்கணும் வெட்டதாம உங்களோட தொலைபேசி இல்லாத தர முடியுமா அடுத்து போன் நம்பர் எடுத்தா காயிரம் காய்க்க முடியுமா நீங்கள் பாவிக்கிறதா இருக்கும் தொலைபேசி இலக்கம் பாருங்க தொண்ணூத்தி ஏழு ஐம்பது எடுத்து சமைக்க நிலம் மட்டம் இல்ல கட்டில் இல்ல கட்டில் இருந்தா ஓரளவு சமாளிக்கலாம் நிலம் நிலம் போல இல்லாம சரி வாரமே போட்டோம் அங்கே போகணும் நன்றி ஆடு மாடு சாப்பாடு என்ன செய்யற நீங்க ஆட்டுக்கொட்டில் மாட்டுக்கொட்டில் எல்லாம் முண்டா தண்ணிக்கு இங்கே ஆடு மாடு அது அதுக்கும் கூடப்பா முதல் ரங்க முடியாது குளிர் பிடிக்க போகும் கோழி ஆடு மாடு கணம் பாத்தி போட்டிருக்கேன் விட உங்கள்டே அக்கா வீட்டுக்காரி என்ன இது என்ன அத்திவேரம் போட்டு எழுப்பினீங்க என்ன வீட்டுக்கு உங்கள விட எத்தனை பேர் அக்கா அஞ்சு பேர் அது அப்ப குசினிஞ்ச இல்லை உங்களோட வீட்டுக்குள்ள இதெல்லாம் சமைக்கிறேன் இப்ப மண்ண நினைப்பு வேணா பாதிக்கக்கூடிய மாதிரி இருக்குமா உங்களுக்கு உங்களோட போன் நம்பரும் தர முடியுமா எனக்கு இல்லை பார்க்குறாக்களுக்கு சொன்னால் உங்கள்டாலும் சரி உங்களோட கணவர்த்தி இருந்தாலும் சரி உங்கள்ட தந்தா உங்களை அவர்த்தி இருந்தாலும் உங்கள் நீங்கள் கதைப்பீங்களா நேரோட எதுனாலும் சொல்லுங்க பிரச்சனை இல்லை எழுதித்தாங்க நீங்களும் என்ன செய்கிறீங்க படிக்கிறீங்க எந்த பள்ளிக்கூடம் இப்போ இதுக்கெல்லாம் அமிதக வாடகை என்ன சின்ன பூவாத்தியார் பள்ளிக்கூடம் தொலைபேசி இலக்கத்தை சொல்ல முடியுமா இது கூட கணவெட்ட இது வாட்ஸ்அப் ஒன்றும் இல்லை சும்மா சும்மா இது வந்து வேண்டிய கணவெட்ட நம்பரா தொலைபேசி இலக்கம் எங்க ரெண்டு பேர் மற்றது இதை இதுக்கு தொடர்பு கொண்டா உங்களோட கதைக்கலாம் தானே இப்போ வேலை போட்டார் அவர் என்ன வேலை இதுக்குள்ளயோ இது ஆட்டுக்கோட்டில் அங்க ஆச்சி தனியா இருக்கிறாவோ வா ஒரு ஆச்சி வந்து வெண்ட கடவுள் ஐயோ
வணக்கம் சார், நான் மேல வந்துருவேன். எனக்கு பிரச்சனை காலைல சார், அதான் நான் வேற இல்லை குரோனை கேங்க என்னென்ன அப்புறம் நல்லா இருக்குது. இதுக்குள்ள அப்புறம் சார் அவ்வளோ என்னென்னா அம்மா உங்கள்ட்ட பேர் என்ன? எனக்கு கந்தசாமி தோமணி. இப்போ நீங்கள் தனியாக இருக்கிறீங்க இந்த வீட்டை? ஓ நான் தான் ஒரு மீன் பேர் தான் வேறு மகன் உள்ள. ஆ இதுக்குள்ள நீங்கள் தனிப்போ பேரன். ஆ இப்போ அங்காளாவே புரிம்பா இருக்கிறேன். ஓ சரி சரி. இப்போ உங்களுக்கு சாப்பாடு அது எல்லாமே என்ன இவ்வளோ? நான் வேறு இடத்துக்கு போய் தான் நின் உழைச்சி தான் சாப்பாடு. எத்தனை வயசு உங்களுக்கு? எனக்கு இப்போ 70. அவரோட தொடர்புண்டா உங்களோட வீடு எடுத்து சரியா? வேணா வீட்டுக்குள்ளுக்கு போய் காட்டாது. கேனண்ட கால் முழுக்கான சேறு ஏறு நினை வேணா வீட்டை வந்து சேறாக்கி போடுவேன். அதான் நான் போயில ஜாவுக்கு மழை இந்த ஆட்டம் இருக்குதான் தம்பி. யாரோ டேய் சூரன் போருக்கு போயிலே ஒரு டவுன் சூரன் போர் தம்பி ஒரு நீங்க அது ஆட்ட வீடு அங்க அண்ணன் எல்லா வீட்லயும் கூடுதலா வெள்ளம் தான். இந்த வீட்டுல யாரு இருக்குது? நீங்களும் நானும் என்ற குடும்பம் எல்லாமே எங்கள பொடிகள் ரெண்டு பேர் தாவப்பன் மற்றது மகளம் பிள்ளை எலும்பா அவரு நாலு பேர் அவளோட அஞ்சு. கொஞ்சம் பிரச்சனை இஞ்சால வந்து ஆடும் பழக்கினா வசதி இருக்கான அதுக்கே போட முடியாது. வேற முறையெல்லாம்
என்ன உண்மையா சத்தியம் நான் பேர இதால போய் கடந்து போயிருப்பேன் அங்க போட்டுது இது வந்து ஆட்டம் விடுங்க உங்கள்டா கீழே என்னண்டா என்ன மாதிரி இப்போ உங்கள்ட வீட்டு நிலைமை ஏதாவது பார்க்க தெரியுது இருந்தாலும் உங்கள்ட அந்த சொல்லுங்க உங்கள்ட என்ன சொல்ல விரும்புறீங்க மழை வந்தாலும் கூட காலத்தில் இருப்பான் மழை வந்தது அப்புறம் இப்படித்தான் போன சோமஞ்சால் உள்ளுக்கு உள்ள வெளிவரந்த இளவெல்லாம் வரணுது இது கொஞ்ச நேரத்தில் ஏறப்போகுது இதோ மழை வந்து என்ன இந்த அளவு வந்தது பல்லா கஷ்டம்தான் பாம்பு பூச்சி எல்லாம் ஓ பாம்பு எப்படி ஓ பாம்பு வந்தால் வெள்ளம் உள்ளுக்கு உங்களுக்கு வீட்டு உங்களோட வீட்டுல வந்து சாப்பாடு அளவுக்கு என்ன செய்யறது உழைப்புக்கு உழைப்புக்கு மழை என்ன கஷ்டம் தான் அவர் என்ன வேலை கூலி வேலை வாங்கிட்டு அவர் எடுத்து தாரன்னு சொல்லி இருக்கிறேன் இந்த மலைக்கு முதல் எடுத்து தாரம்னு சொன்னவ பிறகு அங்க மின்சார சபையோட கழிச்சா வெளும் பாருன்னு சொன்னவையா பாருன் பாருன்னு மாற்றிருந்தேன் பிறகு இப்போ சமத்தி உத்தியோகத்தை இருக்கிறேன் அவர் லெட்டர் கொண்டு வந்தார சொன்னவர் தன் சங்கான பிரதேச சபையில் போய் கலைக்கிறான்னு சொல்லி இனி மழை இதான் தை பிறந்தான் வெஞ்சாரம் வந்து பார்த்தவியோ போன முறை அந்த புயலுக்கு என்ன செய்ய போன முறையும் சொன்ன எல்லாம் உடம்பையும் தாங்காளி பக்கம் போட்டுருவாங்க இருந்த நாங்கள் தான் நாங்களும் வெள்ளம் இங்கே உள்ளுக்கு வந்தது தான் இப்போ இந்த மத உதிர கீழே போய் திறந்து தண்ணி போயிட்டுது உதவியும் செய்த வேல் வந்து தொலைபேசியில் காட்ட முடியும் சொல்ல முடியும் சரியாக ஓ சைபர் 77 94 89 385 உங்களோட பேர் என்ன நாகேந்திரபதி செல்வராசன் ஐயோ சரி இப்போ என்னென்னா பதவி விட்டு விட்றாமக்கா அப்புறம் உங்களோட நேரடியாக தொடர்பு கொடுக்குறாங்க தொடர்பு கொள்வீங்க இப்போ காட்டுதான் உங்களுக்கு காரை இருந்தாலும் தான் இந்த அளவுக்கு வீட்டில் கஷ்டம் இருக்கு என்ன உடம்பு வளர்ந்து இது என்ன திட்டத்தில் வந்த வீடோ ஓ திட்டம் தான் இந்த வீடா வீட்டை பார்த்துட்டு அப்புறம் யோசிப்பினா ஆஹா திட்டத்தில் வந்த வீடா வீட்டை பார்த்துட்டு யோசிப்பினா என்ன வீடு நாங்கள் தான் கடன் எடுத்து கட்டினாங்க நன்றியா நாங்க போட்டு வரோம் சரியா இப்போ வந்து இலங்கை நேரப்படி இப்போ 6 மணியை தாண்டி போட்டு சரியோ பாம்பு பூச்சிய தவளையெல்லாம் கொக்கரிக்குது அருங்குவா தவளை வந்து அப்படி இந்த அப்படியே ஜீன்ஸ் குழுக்கு தவளை இருக்கும் சரியோ தவளை ஜக்க ஜக்கடம் நாங்கள் சிரிக்கிறோம் உங்கள் மாடு போய் மேலே வெள்ளத்துக்கு மேலே ஏறு நிற்கிது உங்கள் பாருங்க மாட்டை மேலே கட்டி வச்சிருக்கிறேன் உங்க கேட்ட விடண்ணே இப்படி மாடு கட்ட இடம் இல்லாமல் மேலே கட்டி வச்சுக்கேன் வேறு வெள்ளம் என்ன என்ன வந்திருந்தோம் இடம்பெயர்ந்து போக வேண்டிய நிலைமை தான் உண்மையாக தான் கட்டுமேலத்தை பிடிச்சாங்க காட்டுக்கு போயிருந்தாலும் இருப்போமே என்றால் யோசிப்போமே என்னென்னா இந்த நிலைமையை பார்த்துறீங்களானே உங்களுக்கு இருந்து பழகி போடுது போல என்ன ஓடியாரு
பாம்பர போகுது தெரியுமா என்ன? என்ன இப்படி இருக்கு இது வயல்வெளி இஞ்சால எவ்வளோ ஆக்கள் இல்லை இருந்தாலும் பிள்ளையெல்லாம் நிற்கணும் பிள்ளையா கரண்ட் இல்லை தங்கச்சி நீங்கள் பிள்ளையாலே கரண்ட் இல்லையா உங்களுக்கு உங்களோட விட எத்தனை பேர் தம்பி இப்போ அப்பா இந்த வேலைக்கு போட்டாரோ அம்மா அப்போ இரவில் இஞ்சாம் படக்கும் நீங்கள் ஃபோன் நம்பர் தெரியுமா உங்களை வீட்டு ஃபோன் நம்பர் சரியா இந்த பிரச்சனை நன்றியா சரியாமா போன் நம்பர் மகள் உங்களோட தொடர்பு கொள்றா பாக்கு தொலைபேசியில ஒண்ணுமே இல்ல நன்றி நன்றி பக்கத்துல இருக்க நீங்க நீங்கள் வந்து உங்களுக்கு தொடர்பு யாரும் இவ்வளோ கதைக்க கொடுக்கும் மழை தூருது மழை தூருது அடுத்தது எந்த வீடு இதுவும் கிணறு கிடக்கும் இதுல போயிருப்பேன் அது தெரியுது நானும் வந்து மூளை போயிருக்கோம் பார்க்கறது அம்மா பாரம் நல்லா நடக்கும் இது நடக்கும் ஆ வாழ்க்கையில் எப்படி இடத்த பார்த்தீங்க ஏய் குளம்ன்ற குளமாக கொஞ்சம் பரவாயில்ல நீந்தி போகலாம் இல்லை நீந்தாம் கிணறோ கிணறு கிணறு செருப்புரி செருப்புரி போட்டு அட்டும் வரும் செருப்பு அறந்துச்சுன்னா அப்புறம் எடுக்கல அது என்னண்ண மனசில் விடுறது தண்ணி என்ன சொல்ல முடியும்
கஷ்டங்கள் உங்களை துன்பங்கள் சாப்பாடு விளாடுறது பற்றி சொல்லுங்க. மேயன் வேலி விளாடுறத பற்றி சரி விடுங்க, நான் போட்டுவா. நன்றியா, உடனேக்காங்க. இது இனி எங்க போ? இருட்டினா துசியா தான், இருட்டினா நீந்த வண்டியா. குளிர் பயங்கர மாட்டிக்கும் போல கிடந்த அளவுக்கோ அங்க. அதான் நீ அங்காலே ஒரு வீடுடாக்காம போய் பாப்போம். என்னோட துசியா தான் வந்துப்பா, நல்லோட போற ஏன்னா கல்லோட மட்டும் நான் சொல்லல. இப்ப என்னோட வந்தாக்களுக்கு நான் துன்பம் கொடுக்க கூடாது. அதான் என்னது கோழி கூட்டு பாருங்க, இது ஒரு ஹோட்டல் வீடு. இவ்வளோ நேரம் மட்டும் தான் கல்படி இருந்தாலும் அவைகளுக்கும் கஷ்டம் தான், இவையலுக்கும் கஷ்டம் தான். அம்மாக்கா வணக்கம். பார் நான் பார் செருப்பு போகாமல் இருந்தால் சரி. வைப்போம் சமைக்கணும். என்னென்னா அம்மா, யூடியூப் சேனல் மட்டும் வச்சுக்கிறோம். அதில் இப்போ ஒவ்வொரு இடங்களும் அடுத்தடுத்து போகிறோம் நாங்கள். இப்போ இந்த வீட்டில் ஆறு ஆறு இருக்கிறோம். என்ன மாதிரி உங்களோட நிலைமையில சொல்ல முடியுமா இருக்கும் உங்களோட பெயர் என்ன? அப்போ நாங்கள்லாம் இதில் இருந்தேன். நாங்கள் இப்போ இந்த வீட்டு திட்டம் கொடுக்க நாங்கள் அங்கே குழந்தை கிடைச்சி அங்கே இருந்தோம். நாங்கள் எங்களோட சித்தப்பா இப்போ பெஞ்சாண்டு இருக்கிறோம். நாங்கள் பயன்மூடு வேஷமாக இருக்கிறோம். இப்போ வேற உங்களோட இருக்கிறேன். இப்போ உங்களுக்கு இப்போ இந்த இந்த வீட்டுக்குள்ள வந்து மேத்து பார்க்க தெரியுது வசிக்கலாது. இந்த சின்ன பிள்ளைகளோட என்ன இப்போ இருக்கிறோம்? இப்போ கட்டில் வசதி அதில் ஒன்றும் இல்லை, கரண்டும் இல்லையா? இதுவரைக்கும் யாரும் வந்து அந்த அதாவது இந்த வீடு அல்லது இந்த வளவு சொந்தக்காரட்ட வளவு தான் இருக்கு. நாங்கள்லாம் சொந்த வளவு இல்லையா? இல்லை இல்லை, நாங்கள்லாம் வாங்க போகிறோம். இந்த வளவை வெந்நியில் இருக்கணும் பாருன்னு சொன்னேன். இன்னும் பெரிய இப்போ என்னென்னா மற்ற தொலைபேசியில் இருக்க சொல்ல முடியுமா ஃபோன் நம்பர்? உங்கள்கிட்ட ஃபோன் இல்லை. ஃபோன் இல்லை, பேங்க் தான் இருக்கும். பேங்க் தான் அதை காட்டுங்க. ஈரமாகி போடுங்க. உண்ட கணக்கிலக்கம், வங்கி கணக்கிலக்கம். உங்கள பேர் என்னம்மா? எஸ் தெனரஞ்சினி. இதில் அப்படி தான் கிடக்குது. அதுதான் மற்ற வங்கி கணக்கிலக்கம் இது. மற்ற நீங்கள் உண்ட இது விலாசம் வந்து முதலி கோவிலடி வட்டு தெற்கு வட்டுக்கோட்டை 40,000. இதானே உண்ட வங்கி கணக்கான பிஓசி பேங்க் ஆஃப் சிலோ என்ன பாருங்க. எஸ் தென்னவஞ்சினியா? சரியா சரியாக்கா. நான் இப்போ உங்களோட தொடர்பு உங்களோட யாரும் ஃபோன் நம்பரை தொடர்பு கொள்ளணும்னா யார் பக்கத்தில் உங்களோட தொடர்பு கொண்டா சரியோ? உங்களோட நம்பரை சொல்லுங்க. திருப்பாக்கா திருப்புவா 76 57 சைவார் 23 26. என்னடா இப்போ பதிவு விட்டு விட்றோமாக்கா? நாங்கள் பதிவு விட்டு விட்றோம். எங்களுக்கு கவலையாக தான் இருக்கா, நான் பதிவு விட்டு விட்றோம். பாப்பா உங்கள்ட்ட வங்கி கணக்கில் அவங்க கொடுத்துருக்குது.
மற்ற இவர்கிட்ட நம்பரும் கொடுத்துருக்கு. என் எனக்கும் எடுத்தாலும் நான் பிரச்சனை இல்லை, என்னோட தொடர்பு கொண்டாலும் நான் ரெண்டு பேருக்கு எடுத்தாலுமே ரெண்டு பிரச்சனை இல்லை. மலையின் தூரது நாங்கள் போட்டு நடக்கலாம் இங்க என்ன இந்த மேசன் வேற ஆளு அப்படியே சொல்லி இருக்கணும். மேசன் வேற எல்லாம் நானா நீங்க செய்வீங்க? ஓ புல் வேலை மேசன் வேற ராஜ் வேலை வெல்டிங் வேலை டயரிங் எல்லாம் நானா. அப்ப இவே பொறுப்பு வந்தா நீங்க என்னன்னீங்களே? சரி அம்மா வாரமே கவனம் ஓம் பாருங்க இந்த நிலமே பாருங்க. நீ இடவும் மது மழை பெய்யுது நீ என்ன நிலமே தெரியாது. அம்மா மேசன் வேலை வெல்டிங் வேலை ராஜ் வேலை டயரிங் ஓ முழு வேலையும் கம்ப்ளீட் வேலை. சரி சரி செய்யலாம். உங்க நம்பரை சொல்லுங்க. நம்பர் தேக்குதுல இப்ப கொடுத்தா நான் உங்களுக்கு திருப்பி சொல்லுங்க. சேவர் எழுதவேல 31 ஃபைனுகள் 761. பேர் என்ன? ஈவன். சரியா இல்ல என்ன அந்த இடத்துல வச்சு திருப்ப சொன்னா நல்லது தானே? ஆமா ஆமா சரி என்ன சொன்னா பாத்த நீங்க நானே இப்ப இதோட சரி போலையா அங்காலே மிதுக்குதா அது இப்ப எப்படி மாதிரி இருக்க 39 குடும்பம் இருக்கா மேல 38 ஆனது போனும் இல்ல 38 39 சரி 39 குடும்பம் இருக்குது. பாருங்க நிலைமைய என்னன்னு சொன்ன நண்பர்களே மழையும் தூருது பனையும் நாலு பக்கம் மாடுது சரியோ கிளறு கிளம்பு கிளா இருக்குது அங்காள் பக்கம் கால இருக்கிற நண்டு கடிக்குது. இவ்வளவு நேரம் வந்து இந்த காணொலியை பார்த்ததுக்கு நன்றி. மற்றது நீங்கள் வந்து அதுதான் யார் ரெண்டாலும் பேச்சு வந்து சேர்ந்தா சரி உதவியர் வந்து சேர்ந்தா சரி அதுதான் நன்றியா நன்றி.